வலுவா வலுவில்லையா அப்படின்னு நம்ம 12 பாவத்தில் முதல் லக்ன பாவத்தை தான் எடுக்கணும். ரைட்டா? அவங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னம் தெரியும் இல்லையா? இந்த லக்னாதிபதி 12 ராசியில் எங்கே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது வந்து லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. ரைட்டா? ஒருவேளை 6 மறைஞ்சிட்டாருன்னா அவர் வந்து மக்களுக்காகவோ அவர் வாழ்க்கை முழு சேவை செய்கிற மாதிரியே இருக்கும், அல்லது நோய் வாய்ப்பாயிடுவார். அப்போ சேவை வந்து நல்ல பாவமா, நோய் வாய்ப்பாடுறது கெட்ட பாவம் தானே? அது எப்படி இருக்கிறது? 6 லக்னாதிபதி 6 பாவகத்தில் இருக்கும்போது லக்னத்தினுடைய சுபர்கள் யாராவது அவரை பார்த்துட்டா அவர் சர்வீஸாக பண்ணுவார், பாவகிரகம் பார்த்தா நோயை ஏற்படுத்தி கிடப்பார். வார்த்தை புரிஞ்சா? லக்னத்தை முதல் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. 2 அதுக்கு அடுத்து 8 இடத்துல, 8 இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கிறோம். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் அங்கே தான் இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டசாலியாக என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவானா, அல்லது இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு அவமான வார்த்தைப்பட்டு ஊரை விட்டு ஓடுவானா அப்படின்னு 2 விஷயத்துலையும் பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி 8 இடத்துல பாவரோடு தொடர்பில் இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்கேயா தலைமறை வாழ்க்கை வாங்க. 8, 12 ஸ்டேஷனுக்குள்ளே போயிருக்கேன். 8 இடம்னா தலைமுறை வாழ்க்கை. அப்போ அதுவே சுபரோட தொடர்பில் இருந்தால் அவனுக்கு அந்த தசாபுத்தியில் தான் திடீர் அதிர்ஷ்ட புதையெல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு ரகசியமாக ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து ஜெயிச்சிருவேன். 12 இடம், 12 இடம் தான் சேமிக்கிற இடம். அப்போ லக்னாதிபதி 12 போனால் வெளிநாட்டில் போய் சேமிப்பாயிருவேன், உள்நாட்டுக்கு வரமாட்டேன், வெளிநாட்டில் போய் தங்கிடுவேன். அது சுகர் தொடர்பு இருந்தால் வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கி நல்ல சுகமாக இருப்பேன். அதுவே பாவகிரகம்னா கல் உடைக்கிறது, எருமை மாடு மேய்க்கிறது, பசும் மாடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு போயிடுவேன். இது தெரிஞ்சிருச்சா? லக்னாதிபதி லக்ன சுபர்களோட தொடர்பில் இருந்தால்தான் அந்த ஜாதகம் வலுவுடைய ஜாதகம். பாயிண்ட் நம்பர் மீண்டும் 1. 2, 6, 8, 12 மறைஞ்சு அசுபர்களோடு தொடர்பில் இருந்தால் அந்த ஜாதகம் என்னைக்கு எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. 3 பாயிண்ட், அஸ்தங்கம் நீசம் இப்படி ஆயிட்டான்னா, பாவகத்தில் யோகம் இப்படி ஆயிட்டான்னா அவன் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் தான் நம்ம வாழ்க்கை. 12 பாவகங்களில் எந்த பாவம் வேணாலும் கிடலாம், ஆனால் லக்னம் மட்டும் கிடக்கூடாது. லக்னத்துக்கு ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு வீடு, நட்பு கிரகங்களுடைய பார்வை, நட்பு கிரகங்களோட சாரத்தில் இருந்துட்டா அந்த ஜாதகம் என்றாயிருந்தாலும் வாழ்ந்து விடுவான். இருக்கு எனக்கு பாதிக்காதுன்ற சொல்றோம், ஆனா பாதிக்காம இருக்கிறது இல்லை. என்னங்க பாதிக்கத்தான் செய்யுது, அது என்னன்னா ஓவர் அறிவாளியாகி மக்கா பண்ணிடுறது. படிப்புல நல்லா இருக்கான், ஆபீஸ் உத்தியோகத்தான் பண்ண முடியும், நாலேஜ் பர்சன், ஆனா எழுத்து பணி படிப்பு, அதாவது புதன் என்பது கல்வி படிப்பு, குரு என்பது அதாவது ஒரு விஷயத்தை மெம்மரி வச்சிருந்து அதில் நல்லது கெட்டது சொல்ற அறிவு இருக்கிறது. கேது என்பது ஞான கல்வி. அப்ப எந்த கல்வி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப புதன் வந்து அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் 7 இடத்து அதிபதியாகி அஸ்தங்கமானா கல்யாணம் ஆக மாட்டேதே. 2 இடத்து அதிபதி புதனாகி அஸ்தங்க தோஷம் பெற்றுட்டா அங்கே குடும்பம் சீக்கிரம் அமைய மாட்டேதில்ல. அது அனுபவத்தோடு இருக்கும்போது தான் வாழ்க்கை வெற்றி பெறும். இப்ப அடுத்தது அருமையான ஒரு சொற்பொழிவாளர் வருகிறார். அவர் பேச வருமாறு வாங்க பேச போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க.